లైట్ లైట్ అప్படியே மூடு மூடு. வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கட்டாவை வந்துக்கிட்டு நம்ம சுட்டு சாப்பிட போறோம். இது சுட்டுக்குன்னு ஒரு பெஸ்டான மீன். நம்ம நிறைய தடவை கட்டாவை ரெண்டு மூணு வீடியோல சுட்டு காமிச்சிருப்போம். ஆனா அதுலயே இது ஒரு புது விதமா நம்ம சுட போறோம். கடற்கரை மணல்ல பிறத்து போட்டு சுடுறது இது. இதுல நாங்க வந்துக்கிட்டு சின்ன பிள்ளையிலே அதிக தடவை நாங்க இது மாதிரி சுட்டு சாப்பிடுவோம். சைடில் போவா? நெருவ வந்து ஏற்றுக்கலாமா? இந்த வீடியோ வந்துக்கிட்டு நாங்கள் போன வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. மீன் பிடிக்க போகலை எங்கள் ஊர்லேயும் யாருமே இந்த காரணத்தால். அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மீன் பிடிக்க போயிருந்தால் மீன் பிடிக்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதனால் அந்த வீடியோ போட்டிருக்கேன். முழுசாக பாருங்க எல்லா நண்பர்களும். இப்போ இந்த இந்த மணல்களில் இப்போ இந்த இதில் நம்ம தோண்டி இதை பண்ணுவோம். கரெக்டாக ஒரு மீன் அளவுக்கு மட்டும் நம்ம அந்த மணலை ஒதுக்கிக்கிறேன்னு. ஈர மணல் தோண்டாங்க. சூட்டுக்கு அதே வந்துடுமா? அப்படியே வந்துடும். இப்போ உள்ள ஒரு ஒரு மணி நேரம் வெயில் வச்சா அப்படியே வந்துடும். போதும். உண்மைதான் சொல்றீங்களா? போற சாப்பிட எடுத்துக்கோ தம்பி. இன்னொரு சாட்டுக்கு அறுவடை வேணும். முள்ளு எடுப்போம். முள்ள வீடியோ கிடைக்கும். மாப்பிள்ளே எத்தனை டஃபில் தீப்பட்டிய தீய இல்லாத காலத்துல பொறுத்து தீ வச்சா இருக்கிறாங்கண்ணா. நம்ம கையே தீப்பட்டி தானே. ஒரு துள்ளி வேர்வைக்கு ஒரு அரே கிளாரிட்டி கடை குளிஞ்சு இந்த குளிஞ்ச இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. குளிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும்லடா. ஒதுக்கிட்டு அந்த கங்களை ஒதுக்கிட்டு அப்ப இந்த மீனை நம்ம எடுக்கணும். எடுத்து பார்க்கணும் அந்த மண்ணில் எப்படி கருவி போய் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. மண்ணு கருவி போய் டே மீன் அப்படிங்கிறது கொதிக்குது. மீன் அந்த அந்த இடத்துல கொதிக்கு. அடே அடே ஒரு சில்லாட்ட மாதிரி எடுங்கடா. கெருமசு இந்த மண்ணை வலிமை கெருமசு அப்படி மண்ணை வலிக்கிறது. கொஞ்சம்
இப்ப வந்து மீனை வந்து அப்படியே பிரட்டி போட்டாச்சு. இந்த அந்த பக்கம் வெந்துருச்சு, இந்த பக்கம் வேகல. அதனால இப்ப இந்த வந்துகிட்டு நீங்க எல்லாரும் முழுசா பாருங்க. கண்டிப்பா இதை நாங்க சுட்டு கஞ்சி குடிப்போம். அப்ப பாருங்க, கண்டிப்பா ஒரு வேற லெவல்ல இருக்கும். இப்போ என்னன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேல் பகுதி கருகுன்னு சொல்றக்காடி இன்னொரு ஆட்ட தீ மூட்ட போறோம். ஒரு சைடு வந்துருக்கும், ஒரு சைடு வேகல. அதனால தீ மூட்ட போறோம். மேல கூட எரிஞ்சிருவேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ரெண்டாவது நம்ம இன்னொரு சைடு பரட்டி போட்டோம்னா அந்த சைடு ஓரளவுக்கு வெந்துருச்சு. நீங்கள் இந்த மண்ணை ஒதுக்கி விட்டுட்டு மீனை இப்போ எடுக்க போகிறோம். அப்படிலாம் அந்த கட்டை அந்த பலகை இருக்கிறது ரொம்ப தோண்டாது, ரொம்ப தோண்டாது, ரொம்ப லைட்டாக தான் வச்சுக்கிறேன். இந்த மண் பகுதி வந்து இதோடைய தோலில் தான் ஒட்டியிருக்கோம். அதனால் அப்படியே நம்ம தோலை வந்து அப்படியே நேக்காக உரிச்சிடணும். அப்படியே நெய்யாக இருக்கும். அப்படி உள்ள ஒடி ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது கையை கழுவிக்கிறோம். ஒவ்வொரு தடவை கையை கழுவிக்கிறோம். இது அப்படியே கடற்கரை மணதாண்டா, சின்ன வயசுல மண்ணத்தானே வளர்ந்தோம். கடற்கரை மணல் எல்லாம் தயவு செய்து பாட்டு பிடிக்காத ப்ளீஸ். என் பாட்டுக்கெல்லாம் ரசிகர் இருக்கு தெரியுமில. சும்மா இருக்கு வீடியோ பண்ணுவோம். கம்மா டே, என்னடா இது மரண டேஸ்டா. அப்படி ஏ காஞ்சா, அதில் ஒரு ரெண்டு பேர் ஊற்று ஒரு நிமிஷம். அப்புறம் கீழோட அப்புறம் சூப்பு மாப்பிள சூப் சூப் சிங்கி தான் பாருண்ணா சூப்பு. அட்டகாசம் வந்துருக்கு சூப்பரா. தெரியுமா தட்டி கொஞ்சம் மீன் உயிரிழந்து எனக்கு சுட்டா தலை எனக்கு. கோமக்கோ மீன்ல உப்பு போட மெயின் டேஸ்டா இருக்கு சொல்லுங்க. சொல்லு தெரியாது எனக்கு. நீ சொல்றாங்க தெரியும். எல்லாமே உனக்கு தெரியும். உனக்கு தெரியாம எதுவுமே இருக்கு. ஏன் தெரியுமா, ஒரு மீனுக்கு நல்ல தண்ணி படலைனாவே அந்த மீன் வந்து உப்பா தான் இருக்கு. ஏன்னா உப்பு தண்ணியில வளர்றதுனால. ஆத்தி மீன், ஆத்தி மீன் நல்ல தண்ணியில இருக்கு. ஆத்து மீன் நல்ல தண்ணியில தானே இருக்கும். ஆத்து மீனுக்கு உப்பு போட்டு தான் சமைக்கணும். கடல் மீனுக்கு தான் உப்பு போட்டு தேவையில்லை. தவறு அந்த நீ எந்த ஒரு பொருளையும் உயிருள்ள ஒரு பொருளை சுட்டு சாப்பிடும்போது அதுக்கு உப்பே தேவையில்லை. அதை தண்ணி ஊற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து சமைக்கிறோமா
அந்த சமையல் பொருளுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். நீ எப்படி மீனையோ இல்லை ஒரு ஒரு பறவையவோ ஒரு கோழியவோ எதைனாலும் நீ சுடு, உப்பே தேவையில்லை. சும்மா கோழி பறவை தான் நம்மளோட ஆட்டையோ சொல்லணும், சரி ஆட்டையோ மாட்டையோ எதைனாலும் நீ சுடு, உப்பே தடவை தேவையில்லை, மசாலா தேவையில்லை, அவ்வளோ ஒரு ருசி இருக்கும். குடிங்க குடிங்க குடிச்சுட்டு குடிப்பங்காளி. கேமரா எடுத்தேன். இப்ப வந்துகிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கடைசியில எங்கடா நமக்கு மீன் மிச்சம் வைக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பாதி மீன் இருக்கு, ஒரு பாதி மீன் வச்சிருக்காங்க. இப்போ நான் கஞ்சி குடிக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க யாருக்கும் சொல்ல தெரில அதை பற்றி, இதோடைய ருசியை பற்றி. இப்படி எடுத்துக்கணும் லெக் பீஸ் சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. அப்படியே போடு, சாப்பிடலாமா? அப்படியே எடுத்துக்கிட்டே ஆப் ஆயிட்டியே. அப்படியே எடுத்து அப்படியே ஒரு நல்ல ஒரு நொறுக்கு எடுத்துக்கிறோம். நல்ல ஒரு நொறுக்கு எடுப்போம். பழைய கஞ்சி சுட்ட கட்டா, அருமையான காம்பினேஷன். தேவைன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. எங்க ஆதி காலத்திலிருந்து எங்க பெரியவங்களே சொல்லுவாங்க, கஞ்சிக்கு கட்டா சுட்டு சாப்பிட்டா அது வந்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அதைத்தான் நாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம், அந்த லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற காட்டுறது தான். சின்ன பாத்திரம் ஆளை விட பாத்திரம் பெருசா இருக்கு. மாப்பிள்ள அஞ்சு எடுத்து ஒரு மாதம் ஆச்சுலடா. இந்த மாதிரி கருப்பு சாதம் ஒரு தனி டேஸ்டா தான் இருக்கு. தோல் முள்ளி முள்ளி தோல் மட்டும்தான் மிச்சம், மீதி எல்லாம் பினிஷ். இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி. இன்றைக்கி உங்கள் மீனவனை பேச விடாமல் நான் பேசினதுக்கு உங்கள் மீனவனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், பாய்.